உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் 20 லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம். இது நிஜக்கண். நடைமுறை அரசியல் மிக கடினமான பாடங்களை கற்றுத்தந்திருக்கின்றது. பலம் வாய்ந்த சக்தியை அளிக்க மென்மையான ராஜதந்திரத்தை ஒரு கூறிய ஆயுதமாக பயன்படுத்தும் வித்தை அரசியலில் உண்டு. முள்ளிவாய்க்காலில் பின் இத்தகைய ஒரு தந்திரத்தை எதிரி மிக சாதுரியமாக அரங்கேற்றி வருகின்றார். இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தை பின்தள்ள காலனிய ஆதிக்க எஜமான் ஒரு இலகுவான தந்திரத்தை பிரயோகித்தார். அதே தந்திரத்தை தான் இப்பொழுது தமிழ் மண்ணில் சிங்கள பேரினவாத சக்திகள் அரங்கேற்றி வருகின்றன. சுதந்திரத்திற்கு முன் பிரித்தானியாவை விடவும் சுமாராக 21 மடங்கு பெரிய நிலப்பரப்பை கொண்ட இந்தியாவை 7500 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள பிரித்தானியாவால் இலகுவாக கட்டுப்படுத்தவும் ஆளவும் முடியாது. அதற்கு வெறும் புயபல பராக்கிரம் மட்டும் போதுமானது அல்ல, சூழ்ச்சிகளும் ராஜதந்திர வியூகங்களும் அவசியமானவை. அந்த வகையில் இந்திய மக்கள் பெரும் கிளர்ச்சிகளிலோ ஆயுதம் தாங்கிய போராட்டங்களிலோ ஈடுபடாமல் தடுப்பதற்காக பிரித்தானியரே இந்திய தேசிய விடுதலை அமைப்பை மிதவாத தலைமைகளுக்கு ஊடாக முன்னெடுக்க வேண்டுமென பிரித்தானிய ஆட்சியாளர்கள் தீர்மானித்தனர். இதற்கமைய ஏயோ ஹியூம் என்ற பிரித்தானிய உளவாளியினால் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. இத்தகைய அதிர்ச்சியூட்டும் செய்திகள் பிற்காலத்தில் தான் தெரிய வந்தன. இலங்கை அரசியலில் தமிழரை தோற்கடிப்பதற்கு தமக்கான நேரடி கையாட்களாக டி எஸ் சேனநாயக்க மகாதேவாவையும் ஸ்ரீமாவோ பண்டார்நாயக்க குமாரசூரியர் ஆல்ஃபிரட் துரையப்பா போன்றோரையும் ஜிஆர் ஜெயவர்தன கலாநிதி தியாகராஜாவையும் தத்தமது ஆட்சிகளின் சார்பில் நேரடியாக பயன்படுத்தினர். அவ்வாறு பயன்படுத்தியமை பெரிதும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தின. இத்தகைய அனுபவங்களிலிருந்து சிங்கள இனவாதம் புதிய பாடங்களை கற்றுக்கொண்டது. அதன்படி முள்ளிவாய்க்காலின் பின்பு இராணுவ ரீதியான இனப்படுகொலையின் வாயிலாக தமிழரின் விடுதலை போராட்டம் முடக்கப்பட்டாலும் அதனை வேரோடு அழிப்பதற்கு அரசியல் ராஜதந்திர ரீதியிலான வழிகள் முக்கியம் என்பதை உணர்ந்தனர். தமிழருக்கான தலைமைத்துவத்தை சிதைப்பதை அவர்கள் முக்கிய இலக்காக கொண்டனர். இதன்படி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை சிதைப்பதற்கு வாய்ப்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிற்குள் தமிழ் தலைவர்களை உருவாக்க முற்பட்டனர். குறிப்பாக தமிழரசு கட்சிக்குள் அத்தகைய கோடாலி காம்புகளை தம்முடைய கையாட்களாக வெளியிலிருந்து புகுத்துவதை நீண்டகால நோக்கிலான முதலாவது தெரிவாகவும் கூடவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பொல்லுருவிகளை தம்முடைய கையாட்களாக மாற்றுவதை இன்னொரு வழிமுறையாகவும் கொண்டனர். முதற்கட்டமாக அத்தகைய கோடாலி காம்புகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை உடைப்பதில் வெற்றி கண்டன. அடுத்த கட்டமாக தமிழரசு கட்சியை உடைப்பதில் திறமையாக செயற்பட்டன. அதுவும் இப்போது துண்டுபட்டு போயுள்ளது. பொருத்தமான தருணங்களில் அந்த தமிழரசு கட்சியை முடக்குவதிலும் வெற்றி பெற்றனர். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தமிழரசு கட்சியை முடக்கும் வகையில் அதனை நீதிமன்றம் வரை இழுத்து தமது சதிகார அரசியலை வெற்றிகரமாக அரங்கேற்றியுள்ளனர். இப்பொழுது இந்த தமிழரசு கட்சிக்குள் புகுந்துள்ள இத்தகைய உளவாளிகளை கட்சிகளிலிருந்து அம்பாந்தோட்டை கடல் வரை துரத்தி அடிக்காமல் தமிழரசு கட்சியை மீட்கவோ தமிழ் மக்களின் உரிமை போராட்டங்களை முன்னெடுக்கவோ முடியாது. தமிழர் விடுதலை கூட்டணி 1980 ஜிஆரின் மாவட்ட அபிவிருத்தி சபைக்குள் சரணடைந்த காலத்தில் கேட்டது தமிழீழம், கிடைத்தது ஐயப்பன் ஜி, அமீர் அண்ணாச்சி, தமிழீழம் என்னாச்சி என்ற கோஷங்களுடன் இளைஞர் யுவதிகளும் மக்களும் எழுந்தனர். தமிழ் மக்களின் தன்னிகரல்லாத தலைவனாய் 70களின் பிற்பகுதியில் எழுந்து அமிர்த லிங்கத்திற்கு 1977 பொது தேர்தலின் மூலம் மக்களின் பேராதரவுடன் பெரும் தலைவனாய் அமிர்தலிங்கம் மணிமுடி சூடிக்கொண்டார். அவ்வாறு ஒரு பெரும் தலைவனாய் திகழ்ந்து அமிர்தலிங்கத்திற்கு 1981 யாழ்ப்பாண பல்கலைக்கழக மைதானத்தில் கொடும்பாவி கட்டி எரிக்கப்பட்டது. அன்றிலிருந்து அமிர்தலிங்கத்தாலும் அவருடைய ஒத்துதி சகாக்களினாலும் தமிழ் மண்ணில் தங்கள் சொந்த கிராமங்களுக்கு கூட போக முடியாத நிலை இருந்தது.
கிராமங்களில் உள்ள கோவில்களுக்கு கூட அமிர்தலிங்கத்தால் போக முடியவில்லை. அப்படியென்றால் முள்ளிவாய்க்காலின் பின்பு கோடாலி காம்புகளாய் பலம் பெறுபவர்களுடைய கதி என்ன? 69 லட்சம் மக்கள்களின் வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாய் மணிமுடி தரித்துக் கொண்டு கோட்டபயவையும் ராஜபக்ஷவையும் வாக்களித்த அதே மக்களே நிற்க இருக்க இடமில்லாமல் நாடுவிட்டு நாடு துரத்தினர். சிம்மாசனத்திலிருந்து இழுத்து வீழ்த்தினர் என்று கண்டங்கண்ட வரலாற்றை மறந்துட முடியாது. கொள்கையும் லட்சியமும் தமிழ் பற்றுமிக்க தமிழரசு கட்சி தொண்டர்களே, நீங்கள் யாரும் கட்சியை விட்டு வெளியேற வேண்டாம். மாறாக எதிரியால் கட்சிக்குள் புகுத்தப்பட்டிருக்கும் சதிகார ஹியூம்களையும் கோடாலி காம்புகளையும் வேடாதாரிகளையும் கட்சியை விட்டு ஓட ஓட துரத்தி அடியுங்கள். அதுதான் உண்மையான ஜனநாயகம். மைத்ரிபால ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் ஒரு வருடத்திற்குள் அரசியல் யாப்பு ரீதியிலான தீர்வு காணப்படும் என்றும், அப்படி இல்லையில் தான் பதவி விலகுவேன் என்றும் மேடைக்கு மேடை முழங்கிய சுமந்திரன் ஜனநாயகத்தின் பேரால் தான் வாக்குறுதி அளித்தபடி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று தமிழரசு கட்சி தொண்டர்களே ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புங்கள். தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டியது அவருடைய ஜனநாயக பூர்வமான கடமை. அவர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதை நடைமுறையாக்க வேண்டியது தமிழரசு கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவரினதும் கடமையும் பொறுப்பும் பணியுமாகும். இதுவரை எதிரியினால் வென்றொழிக்கப்பட்ட 3 லட்சம் தமிழ் மக்களின் பேரால் முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார், பெண்கள், வயோதிபர்கள் என கொன்றொழிக்கப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களின் பேரால் இதுவரை காலமும் ஏற்பட்ட அளப்பெரும் இழப்புகள், ஒப்பற்ற தியாகங்கள் என்பவற்றின் பேரால் இத்தகைய கியூம்களையும் கோடாலி காம்புகளையும் முதலில் அகற்றி போராட்டத்தை சுத்திகரிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனதும் கடமையும் பொறுப்புமாகும். நன்றி.